AISHU, bark. Good girl. Come. Up. Eat. Hey guys, hello everybody. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இவங்க பேர் தான் AISHU. இவங்க வந்து ஒரு பீகிள், ஃபீமேல் பீகிள். அண்ட் இவங்களோட ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 4 months தாண்டிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நியர்லி ஒரு 5 months இருக்கும் இப்ப. அண்ட் இவங்களோட பேசிக் ஒபீனியன்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க முடிச்சிட்டோம் guys. Sit, come, no, eat, jump, bark, potty training முடிச்சிட்டோம், கேஜ் ட்ரைனிங் முடிச்சிட்டோம், மசில் ட்ரைனிங் முடிச்சிட்டோம். கதை தொடர்ந்து டாக் வீட்டு வெளியே போக கூடாது. அதே சமயத்துல நம்ம லீஸ் வச்சு கூட்டு போனாலுமே வந்து நம்மள புல் பண்ண கூடாது. புல் பண்ணாலுமே நோ சொன்னா நமக்கு ஒரு திரும்பி வந்துடணும். அதே மாதிரி உள்ளவான்னு சொன்னா வீட்டுக்குள்ளயும் வந்துடணும். இந்த ட்ரைனிங் எல்லாமே நாங்க முடிச்சிட்டோம் guys. சோ நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பாப்போம். AISHU, come. Good girl. இவளுக்கு வந்து ஹிமாலயா அந்த பிஸ்கெட் தான் கொடுக்குறேன். குட் கர்ல், ஈட். இந்த பிஸ்கெட் பார்க்கும்போது எனக்கே சாப்பிடணும்னு ஆசையா வருது. ஜம்ப். Good girl. AISHU, sit. Good girl. எனக்கு AISHU கிட்ட பிடிச்சதே வந்து அந்த ஜம்பிங் தான். ஜம்ப். Good girl. நா, ஈட். AISHU, டவுன். Good girl. AISHU, bark. Good girl. நிறைய டாக்ஸ் வந்து நம்ம கை கொடுத்து ஃபுட்டு கொடுக்க முடியாது. ஆனால் AISHU அப்படி கிடையாது. நம்ம கொடுத்தா மெதுவாகவே கையிலேருந்து வாங்கிக்குவா. குட் கேர்ள், ஸ்லோ. பார்க்கலாம். 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், டக் ஹண்டிங் கேம். அதில் வர்ற டாகுமே பார்த்தீங்க அப்படின்னா பீகிள் தான். இவங்களுக்கு மசில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோங்க காய்ஸ். அதையும் நான் காமிக்கிறேன் இப்போ. இதுதான் நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுற மசில். இது வந்து 1 நம்பர் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து மசிலோட பயங்கர கம்ஃபர்டபுள் ஆகிட்டா. குட் கேர்ள்டா, பிஸ்கெட். குட் கேர்ள், அவ்வளவுதான். Good girl. நம்ம இப்ப கேஸ் ட்ரைனிங் பத்தி பார்க்க போறோம். AISHU, come. உள்ள போ. Good girl. அவ்வளவுதான் guys. AISHU, sit. Good girl. Stay. நான் செயினை விட்டேன். அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. Stay. கதவு ஓபன் பண்ணுவோம். Stay. சோ நீங்க பார்க்கலாம். அவங்க என் கமெண்ட்க்கு தான் வெயிட் பண்றாங்க. வெளிய வரல. ஃபுல்லா ஓபன்டா தான் இருக்கு. Good girl, AISHU, good girl. வா, வெளியே போலாம், கம். நோ, நான் நோ சொன்னா அவங்க இழுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. குட் கேர்ள், ஸ்மெல் பண்ண விடுங்க. அவங்க இழுக்கவே இல்லை காய்ஸ், பார்க்கலாம் நீங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த இடத்துல அவங்க ஸ்மெல் பண்றது பிடிக்கல. நான் கூப்பிட போறேன் இப்ப. கம். குட் கேர்ள், நோ, கம். ஸோ இதுதான் காய்ஸ், நம்ம கூப்பிட்டோம் உடனே வந்துடணும். டாக்ஸு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இழுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இழுக்கிறதே கிடையாது. அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குது. அந்த பட்டர்ஃப்ளை பார்த்து இவனுக்கு கோவம் வருது. நோ, கம். டாக்ஸ் இழுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நோ சொன்னால் உடனே கேட்கணும். அதுதான் பக்காவான ட்ரைனிங். நம்ம அப்படியே உள்ளே போகலாம் காய்ஸ். ஆ, உள்ளே போகலாம். கம். குட் கேர்ள், கம். நான் இழுக்கவே இல்லை, அவங்களா வராங்க. குட் கேர்ள், கம். அவங்க தெரியும் உள்ள போ அப்படின்னா வீட்டுக்குள்ள போன அர்த்தம். நீங்களுமே கண்டிப்பா உங்க டாக்ஸ் ட்ரெயின் பண்ணுங்க. உங்க யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எல்லா டாக்ஸ்க்குமே வந்து டாக் ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எப்படி நல்லவளுக்கன்னா என்ன கத்துக்கிறோமோ அதே மாதிரி டாக்ஸ்க்கு நல்லவளுக்கன்னா என்ன சொல்லி தரணும். அப்படின்னா அவங்களுமே லைஃப்ல நல்லா இருப்பாங்க. நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் காய்ஸ். பை.